ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சி பற்றி எந்த ஒரு பெரிய டிப்ஸு, ஃபுட்டு, ஓவலேஷன் இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்கள் எல்லோரும் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் நினச்சதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ப்ரெக்னன்சிக்கு தள்ளி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா ஃபுட் எடுத்துக்க ட்ரை பண்ணுறோம், பெண்கள் வந்து நிறையா முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணுறோம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அது என்ன, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, நிறைய பெண்களுக்கு அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேது ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி செக் பண்ண வைக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய சிஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்டர் கோர்ஸ் பண்ண முடியுது, விரைப்புத்தன்மை வருது, எஜாகுலேஷன் அதாவது அவருக்கு வந்து விந்து வெளியே வருது, ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கமெண்ட்டில் கேட்கும்போதே ஒரு நாளைக்கு ஒரு 10, 20, 30 கமெண்ட் கூட வந்திருக்கு இது வரைக்கும். அதாவது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 6 மந்த் ஆயிடுச்சு, 8 மந்த் ஆயிடுச்சு, நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்க அந்த கமெண்ட் கேட்கும்போதே 100% அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து என்ன ரீசன் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. எனக்கு தள்ளி போது நான் இப்போ என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு கமெண்ட் கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு செக்கப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 6 மந்த் 8 மந்த் தான் ஆயிருக்கும். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கேன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எடுத்தோடனே அவங்க க்வெஸ்சன் கேட்குறது, நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், நான் ரெகுலராக பீரியட்ஸ் வருது, நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அப்படி இருக்கக்கூடாது. என்ன தான் ஹஸ்பண்டால் எரக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வெளியே வருது, லிக்யூட் மாதிரி வெளியே வந்தாலும் அந்த லிக்யூடில் எந்த அளவுக்கு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் இருக்குது, அதோடய ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் விட அந்த ஸ்பெர்மோட ஷேப்பு, இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓவலேஷனே நடக்காமல் கூட பீரியட் வரலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர், இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு அது தெரியுது, ஓவலேஷன் இல்லாமல் கூட பீரியட் வரும், கருமுட்டை வெடி காம கூட பீரியட் வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல், இல்லைனா உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய, உயிரணுக்களோட வேகம் கம்மியாக இருக்கக்கூடிய, இல்லைனா ஒழுங்காக ஹெல்த்தியான நல்லா ஷேப்பான தலைப்பகுதி நல்லா ஹெல்த்தாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் கொண்ட அவங்களுக்கு அந்த விந்து வெளியே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் அனாலிஸ் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைபாடுன்னு ஒரு பிரச்சனை, ஆண்மை குறைபாடு இப்படி சொல்லி சொல்லி அதை வந்து ஒரு குற்ற செயல், அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு இழிவான செயலாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ எவ்வளோ சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு பிசிஓடி இருந்துச்சு, எனக்கு இப்போயும் தான் இருக்குது, இப்போ எனக்கு அப்பப்போ ரெகுலர் ஆகும், இர்ரெகுலர் ஆகும், எனக்கு சின்னில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹேர் வரும், ஆனால் எனக்கு பேபி இருக்குன்றனால நான் அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. பட் நான் பிசிஓடியிலிருந்தும் ரெக்கவர் ஆனேன், பிசிஓடியோட இருந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பெண்கள் ஓப்பனாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறோம், சொல்கிறோம், டாக்டர்கிட்ட சொல்கிறோம், மாமியார்கிட்ட சொல்கிறோம், எல்லாருக்குமே நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் ஏன் ஒரு ஆண் மட்டும் சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு அவங்கள போட்டு பிளேம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. நம்ம அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு என்னோடய மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணது ஒரு பாய் தான் ஆக்சுவலி ஜாயின் பண்ணாங்க. மெம்பர்ஷிப் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஹெல்த்தி லைஃப் வித் ஸ்ரீன்னு சேனல் பேர் பக்கத்தில் ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், ஜாயின் அப்படின்ட்டு. அது வந்து பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி டவுட் வந்து பர்சனலாக கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு எனேபிள் பட்டன் மாதிரி, அதாவது ஒரு சேனல் வந்து ஓரளவு நல்லா நிறைய வியூ போக ஆரம்பிக்குது, வளர்ந்து வருது அப்படின்னா யூடியூப்பில் வந்து அந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நான் வந்து அதை சும்மா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செட்டிங் வச்சுருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் ஜாயின்னு காட்டுச்சு. எனக்கு யார் அது ஜாயின் பண்ணியிருக்கா, காசு கொடுத்து யார் அதை ஜாயின் பண்ணுறது, இப்போ இல்லை அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ் இருக்கும். ஸோ யார் காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு போய் நான் பார்த்தா, எனக்கு மெயில் வந்திருந்தது ஒரு ஜென்கிட்டேருந்து வந்திருந்துச்சு. ஸோ ஒரு பையன்கிட்டேருந்து வந்திருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்கும்போதே தெரிஞ்சிச்சு அதை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. இதை இப்படி ஆக்குனது யார், இது எல்லோரும், இது ஆக்சுவலி இது ஒரு பெரிய டாக், இது பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம்.
அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பாருங்கள், யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யூடியூப் கிட்டே போயிட்டு பேமெண்ட் கொடுத்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிக்கலில் வந்து இந்த சமுதாயம் அவங்கள ஆளாக்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தப்பு. இதை வந்து மற்றவங்க புரிஞ்சு மாறுறாங்க மாறலை அதெல்லாம் கிடையாது, நம்ம உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நம்ம வந்து புரிய வைக்கணும். ஸோ நாள் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது, பண்ணிகிட்டே இருக்குது, நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன் டைம் செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப்லேயே பண்ணுவாங்க, அதாவது அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் லேப் இல்லைன்னா ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே நெட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் லேப்னு போட்டிங்கன்னா ஒரு அட்ரஸ் காட்டும், நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் டாக்டரை கூட பார்க்காம அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் அளவு அது பக்கத்துலேயே எப்படி வந்து அளவு இருக்குது, எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டரை போய் எடுத்தோடனே போய் பார்க்கணுன்றது கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு லேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் யார்ட்டையும் கொடுக்க தேவையில்லை, நீங்களே பார்க்கலாம் அதில் நார்மல் ரேஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நார்மல் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், இந்த ஸ்பெர்மோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு அந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எதுவும் இல்லை நார்மலாக இருக்குன்னா விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பார்க்குறது, நான் சொல்கிறது பெண்கள் ஸ்கேன் பார்க்குறது, டேப்லெட் எடுக்கிறது, சீட் சைக்கிளிங் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு ஒருவேளை அதில் இருக்குது பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுலேயும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தான் அப்போ பிரச்சனை, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் சேர்த்து நீங்களும் சேர்த்து ஈக்குவல் எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி வந்து சீக்கிரம் அடைய முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரக்கூடியது இந்த ஸ்பீடு கம்மியாக இருக்குது, கவுண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், நல்ல எண்ணிக்கை இருக்கும், ஆனால் அதோட வேகம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கவுண்ட்டும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா ஷேப்பு சரியில்லாமல் இருக்கும். கவுண்ட்டு ஸ்பீடு கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்மோட ஷேப்பு சரியாக இருக்காது, ஹெட்டு சரியாக இருக்காது. ஹெட்டு சரியாக இருந்தால் தான் அது போய் வந்து நல்லா முட்டையை இடித்து உள்ளே போய் தொலைச்சி எக்கு வந்து பேபியாக ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறைபாடு உள்ளதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது. பெண்களுக்கு கூட ஓவலேஷன் கிட்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஓவலேஷன் சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் லேபில் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். நிறைய ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ நானே உங்ககிட்ட சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், அவங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு எரெக்ஷன் விரைப்புத்தன்மை வருது, இன்டர் கோர்ஸ் பண்ண முடியுது, ஸ்பெர்ம் வருது, அப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெர்மோட குவாலிட்டி தான் குழந்தைய தீர்மானிக்க போகுது. கருமுட்டையை விட விந்தனுக்கு தான் பவர் அதிகம். ஸோ நம்ம ஒரு குழந்தையோட பாலினம் சொல்கிறாங்களே, ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு உருவாகுதில்ல, அதை டிசைட் பண்ணுறது ஸ்பெர்ம் தான் டிசைட் பண்ணும். நிறைய பேர் வந்து குழந்தை பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டால் வந்து நீ பொம்பளை பிள்ளை அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோடது கான்ஸ்டண்ட்டு, நம்ம முட்டை இருக்குல்ல எக்கு அது கான்ஸ்டண்ட், உள்ளே வரக்கூடிய ஸ்பெர்ம் தான் ஆணா மேலா ஃபீமேலான்றது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது ஸ்பெர்ம் தான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த குழந்தையோட ஹெல்த்துக்கும் அதோட டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு குரோமோசோம் கரெக்டாக இருக்கிறதுக்கு பெண்கள் எக்கை விட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்மோட ஸ்பீடு இது எல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ரீசன் சொல்லுங்கள் சிஸ்டர்ன்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, எக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள், ஹஸ்பண்டுக்கு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்றது. ஸோ டாக்டர்ஸும் மோஸ்ட்லி இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சில டாக்டர்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒன் டைம் மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அந்த உள்ளே வந்த ஸ்பெர்ம் வந்து சரியாக குவாலிட்டி இல்லாத ஸ்பெர்மாக இருந்தால் கூட அந்த எக்கு சரியாக ஃபார்ம் ஆகாமல் அது மிஸ்கேரேஜ் ஆகவோ இல்லை ஹார்ட் பீட் இல்லாமையோ இல்லை குரோமோசோம் அப்ரோனார்மலிட்டியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ 6 மாதம் தள்ளிப்போகுது, 8 மாதம் தள்ளிப்போகுது, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு கவலை ஒரு உறுத்தல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இருந்துடக்கூடாது, இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிடணும்னு ஒரு உள்ள மனசில் நமக்கு வருது இல்லையா, அதே அளவு நீங்கள் ஹஸ்பண்ட்க்கும் புரிய வைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து இதை ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இது பேரண்ட்ஸே ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம அத்தை மாமாவே அதை ஒத்துக்க மாட்டாங்க, என் பையனை வந்து நீ டெஸ்ட் பண்ண, அந்த மாதிரி நிறைய இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஏன் நம்மக்கிட்டே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டர்ஸே அவரோட கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வந்து வரவே மாட்டாரு, நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி கூட பண்ணி பார்க்க போயிட்டேன், டாக்டர் வந்து 2-3 டைம் ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆயிடுச்சு,
கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, பட் என் ஹஸ்பண்ட் வரமாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும், எடுத்தோடனே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் பசங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே ஒரு சைடு நடக்குது. நான் வந்து யாருமே இதை வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலை, பட் இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து ஆண்கள் வந்து இதை வந்து ஒரு வேணாம், இது ஒரு தப்பான விஷயம், நம்ம வந்து டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருக்கிறவங்களும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், புரிய வைக்கணும். நீங்கள் அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இருக்காதுங்க, இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு இப்போ நார்மல் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக உங்கள் டைம் வந்து ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம், எல்லாம் நார்மலாக இருக்கலாம், பட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லாம் பண்ணி ரெகுலராக்கி ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி, சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணி, ஓவலேஷன் கேல்குலேட் பண்ணி கடைசியில் போய் டெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்பீடு கம்மியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப பழையபடி ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டு, ஹஸ்பண்டுக்கு டேப்லெட்டு, ஹஸ்பண்டுக்கு ஹெல்தி லைஃப் இப்படின்னு ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணால் நாள் போயிடும். நம்ம வந்து நீங்கள் இந்த இது உங்களுக்கு தெரிய வர்றதுக்குள்ளேயே பல மாதங்கள் ஆயிரும். ஸோ எதுக்கு நம்ம அந்த பல மாதங்கள் வீணடிக்கணும்? முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்களே பண்ணிடலாம் எல்லாம். ஒருவேளை இருக்குன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அதை சரி பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இதை கமெண்ட்டில் நான் சொல்கிறதுக்கே நிறைய இடத்துல வந்து சங்கடமாக இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட்க்கு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போதே அவங்க எதுவும் நினச்சிப்பாங்களோன்னு கூட எனக்கு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தை உண்டு பண்ணது நம்மளோட சொசைட்டி. ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து மற்றவங்கள போயிட்டு நம்ம இப்போ யாரையும் எதுவும் மாற்ற முடியாது. நம்ம ஏன் இப்படி சொல்கிறீங்க, பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் நம்ம விஷயத்த நம்ம சரி பண்ணிக்க முடியும். உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நமக்கு பிசி ஓடி இருக்கு, நமக்கு எக்கு வெளியே வரல, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் வெளியே வரல, சரியா? அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ், அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களே லேடி டாக்டர், கைனகாலஜிஸ்ட், அவங்ககிட்ட கேட்டாங்களே அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா கைனகாலஜிஸ்ட்டுக்குமே இந்த மாதிரி ஆண்களுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் வந்து தெரியும், லிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி டேப்லெட் எழுதி மோஸ்ட்லி டாக்டர்ஸே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கள ப்ரெக்னன்சிக்கு பெண்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த நார்மல் பெண்கள் மகப்பேறு டாக்டரே உங்கள் ஆண்களுக்கும் பார்ப்பாங்க, மோஸ்ட்லி பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க, பேசிக்காக ஒரு அஞ்சாறு நாலஞ்சு டேப்லெட் தான் இருக்கும், அதே தான் மாறி மாறி கொடுப்பாங்க ஆண்களுக்கு, பெண்கள் அளவுக்கு கூட இல்லை. ஸோ அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா வேறு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டாக்டர் தேடி அலைஞ்சு தெரியாத டாக்டரு எப்படி நல்ல டாக்டரோ இல்லையோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உட்காந்து பேசி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல நினச்சேன். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.